ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை பார்த்துடலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதம் 27ஆம் தேதி திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைய மே 27 திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய கடைசி வாரங்க. இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான வார பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த வாரம் இதற்கு ஏற்ப நடந்துக்குங்க. மே மாதத்தில் கடைசி வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு, புதன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறாரு, ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறாரு, கும்பத்தில் சனி இருக்கிறாரு, மீனத்தில் ராகு இருக்கிறாரு, கன்னியில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் கிரகமாற்றம் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த வாரத்தில் கிரகநிலைகள் இந்த மாதிரி இருக்குது, கிரகமாற்றம் எதுவும் கிடையாது. அட் த சேம் டைம் சந்திரன் இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வேறு இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. கலைநயம் இளறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. இதன் காரணமாக வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் வியாபாரமானது மிக அருமையாக வெற்றிகரமாக நடக்கும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் வியாபாரத்தில் அதிக லாபம் பார்ப்பதற்கு இந்த வாரம் புது முயற்சிகள் எது வேணாலும் மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஸோ தாராளமாக புது முயற்சிகள் மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி, வெற்றிக்கு வழிவகை செய்யும். அதே நேரத்தில் வரவுக்கு மேலே செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வரவுக்கு மேலே செலவுகள் வரக்கூடிய இந்த டைம் அதை கம்மி பண்ணிப்பதற்கு மட்டும் பாருங்கள். ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால அதிகமான லாபத்தை கொடுப்பாரு, அட் த சேம் டைம் அதிகமான செலவுகளையும் கொடுப்பாரு. அதனால தான் வரவுக்கு மேலே செலவுகளும் இருக்குது, அந்த செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ செலவுகள் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பண பற்றாக்குறை வருவதற்கு செலவுகள் தான் மெயின் காரணமே. அதனால் செலவுகள் பண்ணுவதை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய படிப்பில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா சக்ஸஸ்லாம் இருக்காது. பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாரம் ஒரு வாரம் நீங்கள் கடந்து தான் ஆகணும். பிள்ளைகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் அவங்கக்கிட்ட நிறைய நேர்ந்து கொடுத்து போங்க. இந்த வாரம் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கஷ்டம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் படிப்பில் மந்தமாக இருக்கிற கஷ்டம் வந்து இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பிள்ளைகள் படிப்பில் இந்த வாரம் பெருசாக நீங்கள் எதுவும் கவனம் செலுத்த வேண்டாம். அதுக்கப்புறமா உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியே வந்து சொல்லக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளங்களையும் வெளியே சொல்லக்கூடாது. இந்த பர்சனல் ப்ராப்ளங்கள் குடும்ப ப்ராப்ளங்களை வெளியில் நீங்கள் சொல்கிறதுனால அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும். முடிஞ்சளவு நீங்கள் வெளியில் எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லக்கூடாது.
மீறி அதை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் வெளியே வந்து சொல்லாதீங்க இந்த ஒரு வாரத்துக்கு. ஸோ சூரியன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இந்த மாதிரி பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது இருக்குது. ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப கவனமாக இருக்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது உங்களுக்கு சந்திராசிரமமாகவே இருக்குது. அப்படி இருந்தாலும் சந்திரனுடைய நகர்வு சாதகமான நிலையிலேயே இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரியாக சாதாரணமாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும், அதாவது சந்திரனால் உங்களுக்கு சாதாரணமாக பலன் கிடைக்கணும், சந்திரனுடைய நகர்வு சாதகமான நிலையில் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன் கிடைக்கும். ஸோ சந்திரனுடைய நகர்வுகள் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் உங்களுக்கு சந்திரனால் லாபம் கிடைக்கும், அதாவது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனால் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆக மொத்தம் சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க. இந்த பலன்களை கொடுக்க போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கள, இதற்கேற்ப நடந்துக்கிறதுக்கு இந்த வாரம் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்ன பலன் கொடுக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. சுபகாரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். அதுக்கப்புறம் எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவு கிடைக்கும். அட் த சேம் டைம் செலவுகளும் நிறைய வரும், அதனால் பணவரவை கொஞ்சம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுங்கள். எதிர்பாராத இடத்துலேருந்து பணவரவு வருதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவுகள் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அரசு வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக உயர்வு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த உயர்வுங்கிறது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். செவ்வாய் 11வது இடத்துல இருக்கிறதுனால இந்த ஒரு உயர்வு உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த வாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாரம் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் காதலர்கள் இந்த வாரம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு பெருந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். அதனால் இந்த ஒரு வாரம் காதலர்கள் நிறைய விட்டு கொடுத்து போங்க. அதுக்கப்புறம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்திப்பு உங்களுக்கு மெயினாக தொழிலுக்கு பக்கபகலமாக விளங்கும். அதனால் அந்த சந்திப்பை முழுசாக ஏற்றுக்குங்க. உறவினர்கள் ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதனால் உறவினர்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்பி அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய உதவிகள் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள் சற்று தாமதமாகும். அதனால் நண்பர்கள்கிட்ட மட்டும் உதவிகள் கேட்குறதுல கொஞ்சம் யோசிச்சு கேளுங்க. ஸோ புதன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் வந்து 1வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் எடுத்த காரியங்களை துணிவோடு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் அமோகமான லாபம் இந்த வாரம் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் புகுத்துறது, புதிய நுணுக்கங்களுக்கேற்ப செயல்படுறது, இது எல்லாமே செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் குரு பகவானை தொடர்ந்து சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு. இதனால் எவ்வளவு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிதானமாக நடந்தாலும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது, மனநிம்மதி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் கனவு கண்ணி கரம் பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் இந்த வாரம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ சனி 10வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை, அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்தவரை நம்பி எந்த காரியத்திலையும் இந்த வாரம் இறங்கக்கூடாது, அது ஆபத்தில் கொண்டு போய் விடும். அதனால் அடுத்தவரை நம்பி எந்த காரியமும் இறங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ராகு 11வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் மனைவி சொல்லை மந்திரம் என்று இந்த வாரத்தை வந்து ஓட்டணும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்றாமையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கேது 5வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகும்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று நாளை இந்த ரெண்டு தேதிகளில் மட்டும் சந்திராஷ்டமம். இந்த ரெண்டு நாட்களில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னது போல தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வார பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் இந்த வாரம் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். வேலை இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.